எக்ஸாம் நான் இல்ல அவரு சிவா நீ வேலைக்கே ஆக மாட்ட. மத்தபடி தப்பாலாம் ஒண்ணும் பாக்கல. நீ வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, முழுசா ஒரு சீன் கூட பாக்கல, அதுக்குள்ள பத்து தப்பா எடுப்ப பாத்துட்டேன். அவ்வளவு காஜா. You're always mistaking me, Jenny. Always mistaking me. எப்ப பார்த்தாலும் என்ன தப்பா அங்கிலே பாத்துட்டு இருக்க. அனி கூட ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஃபுட் கொண்டு வரும்போது கடைக்கார ஓடுறதுக்கு சீல் இல்லாம கொடுத்துட்டா. உடனே ஐயோம்மா ஐயோம்மா அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி செக் பண்ணிட்டு அப்புறம் தான் காசு கொடுத்தா. இப்ப கூட நான் உட்காந்துருக்கும் போது அவன் விட்டதுக்கு நான் விட்டதா சொல்ல இவ்வளவு. அன்னைக்கு நான் போன் பேசிட்டு இருக்கும் போது இது யாரு இது யாரு அப்படின்னு தொந்தரவு பண்ணும்போது இது கீதா ஏ ஆதா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்தேனா. அது மட்டும் என்னவா இந்த பொண்ணுங்க சைக்காலஜி இப்படிதான். எனக்கு தெரியும் உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜி பத்தி. ஜெனி இதை பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, சொன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கா அடிங்க நாயே, நானும் அவத்துல இருந்து பாத்துக்கிற மாடியில காத்து வாங்கலான்னு பார்த்தா நீ ஒரு பக்கம் காத்து விட்டுனுக்குற. இந்த நாய் என்னடா ஓரமா ஒளிச்சு வச்சு பிரியாணி துண்ணலான்னு பார்த்தா ஓர கனால பாத்துக்கிறா. இந்த நாட்டுல பொம்பளைங்க ஃப்ரீடம் இல்ல பா, வஸ்ட் பா. ஐயோ நம்ம எக்ஸிட் இருக்க கூடாது, ஆல்ரெடி ஓவர் ஆக்டிங் எல்லாம் சொல்லுவா. ஆ பரவாயில்ல, ஜோதிகா தானே. என்ன அப்பா அம்மா சாரதி அண்ணா நான் யாராண்டியும் கேட்க தேவையில்ல. இறந்துட்டாங்களா? சோகம் குடிக்கிறான் பிளீஸ். எப்படியோ எங்க அப்பா அத்தா சொல்ற எதையும் நான் கேட்க போதில்ல. எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஜான் எங்க நைனா அடிக்கடி சொல்லுவாரு, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு சரக்கடிக்க போயிட்டா நம்மளும் பின்னாடியே போயிடணும்னு அவசியம் இல்லை. எனக்காவது ஒரு நாள் நமக்கும் ஒஸ்தியான சரக்கு கிடைக்கும், அப்போ அதை குடிச்சு அவங்களை வெறுப்பேத்தலாம்னு. எனக்கு ஒஸ்தியான சரக்கு கிடைச்சிருச்சு. அதான் நீ நீ குடிச்சிட்டு சொல்லு. என்ன குடிக்க ஒரு மாட்டேன். நான் எங்க ஆயா மடியில படுத்ததே இல்லை. படுக்கவா படுக்கவா? நீ எவ்வளவு ஓப்பனா கேட்கும் போது என்னால வைட் பண்ண முடியல. சரக்கடிச்சு வந்துட்டா. ஜீ பொறுக்கி நோட்டி பட்டுக்கிறேன். அச்சக் அப்படி எப்படி நாளைக்கு செத்துருவ? அப்ப சந்தோஷமா குடிக்கிறேன். இல்லம்மா ஹாப்பி பர்த்டே சொன்னேன். ஓகே ஹாய் ஹாய். என்னோட பேர் கார்த்திக். உங்க வீட்டு கீழே புதுசா கொண்டு வந்திருக்கேன். ஓ எங்க போறீங்க? கபடி விளையாட. ஓ கலாய்க்கிறீங்க. என்ன அப்பப்ப பாத்துட்டே வரீங்க? ஏதாவது தொலைச்சிட்டீங்களா? நம்மனா போய் எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு ஆணியும் தேவையில்ல. எங்க நெய்னா காண்டி நம்ம ரெண்டு பேரும் பேசினது இதை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், தொலைச்சிருவாரு. அதையும் கண்டுபிடிச்சு தருங்க. வாட் ஹியூமர்? ஓ
அப்பாலிகா நாளைக்கு சிரிச்சுக்கிட்டா? இல்ல, நீங்க சிரிக்கணும்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, நேத்து உங்க வீடியோ பார்த்தேன், எனக்கும் சிரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ரிமெண்டா, உன் வயசு என்ன? நல்ல வயசு தான், 34. ஓகே, என்னை விட பெரியவன், எங்க அப்பா கிட்ட என் சித்தப்பா மாதிரி சொல்லிடுறேன். சித்தப்பாவா? இதா சொல்லுமே, I don't want to be a chitappa Jesse. Yeah. Because எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I'm in love with you. ராஜா, முன்னாடி வா. கிஸ் கொடுக்க போறாளோ? அடிங்க, நானும் அப்பதுல இருந்து பாத்துக்கிறேன், ஊட்டாண்ட வந்ததுல இருந்து சும்மா டச்சர் குத்துக்கிறேன். நாடா பிரச்சனை உனக்கு? கேட்டாண்ட வந்து நின்னு உள்ள போடாம உசுர வாங்குற, கலகலரா சோக்கா போட்டு அசிங்கமா பின்னாடி சுத்துற, இதுல இந்த மூஞ்சிக்கு சாங்கு வேற. என்ன சாங் பாடுறியே? கேட்ட தொந்தன் போய் பாட மாட்டேன். கேட எதிரி குதிக்கிறேங்கிற பேர் வழியில கேட்ட உடச்சிட்டு எங்க அப்பா ரிட்டையர், அதுக்கும் நான் தான் செலவு பண்ணி தொலைச்சேன். இதுக்கு மேல என் பின்னாடி சுத்துறேன்னு திரிஞ்சு இருந்த அவனை தவட தெரிச்சிடும். இட்லி மீன் குழம்பு வாங்கி தரோம். அப்ப கூட்டிட்டு போயப்பாரு. கீதா, என்கிட்ட பேசு. கீதா, ஏன் என்கிட்ட பேச மாட்ற? தினமும் காலையில் எழுந்தோடனே பல் வளர்க்குவல்ல, அப்ப கண்ணாடியை பார்த்து பல் வளர்க்கவே கூடாது. என் மூஞ்ச பார்த்துதான் பல் வளர்க்கணும். அப்ப காலையில வந்தியா? குளிச்ச உடனே நாஸ்தா துண்ணுவல்ல, சோறு உள்ள இறங்கும் போது எனக்கு ஏன்னு சாப்பிடணும். ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. கீதா, காலையில எங்க அம்மா போடுற நாஸ்தாவே ரொம்ப கேவலமா தான் இருக்கும். கீதா, அது ஓ மூஞ்சி வேணும் நினைச்சேனா தொண்டையில இறங்க மாட்டது. கீதா, தினமும் கிளாஸ் நடக்கும் போது உன் கிளாஸ் மிஸ் பார்த்து சைட் அடிப்பல, அப்போ நீ உன் கிளாஸ் விட்டு வெள்ளை எஞ்சி வந்து என் கிளாஸ் முன்னாடி வந்து நின்னு என் கிளாஸ் மிஸ் பார்த்து சைட் அடிக்கணும். பைத்தியம். ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. தினமும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் முன்னாடி நடந்து போகும்போது அவங்களுடைய மூஞ்ச பார்த்து நீ சைட் அடிக்கவே கூடாது. ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. லூசு கீதா, அவங்க முன்னாடி போயிட்டு இருக்கும் போது மூஞ்சி எப்படி தெரியும்? முக்கியமா நைட்டு பிக் பாஸ் பார்க்கவே கூடாது. அப்படியே ஒருவேளை பிக் பாஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதுல லாஸ்ட்ல அவ சைட் அடிக்காம மீரா போயிட்டாலே அவளை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணு. ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. லவ் பண்றல? கீதா, நீ பேசுறது எதுவுமே சம்மந்தம் இல்ல. கீதா, ஓ என்ன எடுத்து பேசுறியா? நான் லவ் பண்ற பையன் என் கால போற சாக்ஸ் மாதிரிடா, சாக்ஸ் மாதிரிடா, சாக்ஸ் மாதிரிடா. கீதா, மாசத்துக்கு ஒரு தடவையா தோச்சிரு. கீதா, பத்தாம் கிளாஸ்ல தோச்சதுன்னு நினைக்கிறேன். காமெடி வருது கீதா. ஓ அப்படியா? இந்த அப்போ நீ ஏன் தோச்சிட்டா? எடுடா எடுடா எடுறான் சொல்றல. ரகசியம் பேசின மட்டும் காதல வளர்ந்து கிழிச்சிருமாக்கும். வயசானா இந்த பிரச்சனை வேற. வர சொல்லட்டுமாங்க? காது திரும்பிடும். We'll be right back.
1 hour later. Six months later. 3,000 years later. 이 நமக்கு தானே ஊஞ்சல்லாம் அவளுக்கு தானே கன்ஃபியூஷன்ல இருக்கியா பழனியப்பா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடச்சி துண்ட விடு. என்ன வரவே இல்லை. அப்புறம் நான் படைய பாக்கிட்ட வந்து துண்டு எடுத்து மேலே போடும்போது பீன் பேக்கை மேலே இருந்து தூக்கி போடும். இந்த வீட்டில் தான் ஊஞ்சல் இல்லையே, லோ பட்ஜெட்டு. புரியுதா? இது வரட்டும் அம்மி. ஒரு ஆசைப்படுற கண்ணா, என்ன பஞ்சு பேச போறியாடா? நான் தான் சாப்பிட்றேன்ல, என்னை விட்டுரு ப்ளீஸ். நிம்மதியாக சாப்பி. ஹலோ, வணக்கம் மக்களே, நான் பூர்ணிமாலதி. சிலர் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது படத்தை அப்படி இப்படி டபாச்சு சர்ப்ரைஸ் மன்னிச்சுக்கோங்க. இது ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங் ட்ரை தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை இல்லை அவர் சேனல் அராத்தி அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்னதான் லெசன் சொல்லும் போது தான் ஒரு காமெடி ஞாபகம் வருது. என்னதான் லெசன்ல சன் இருக்கிறதுனால அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்க முடியுமா?